ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சூப்பர் டூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபோம் ஷீட் இப்படி எடுத்து வச்சிடலாம். ஃபோம் ஷீட் இல்லாதவங்க நார்மல் ஷீட் எடுத்துட்டு அதில் கிளிட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னங்க சத்தம்? மறுபடியும் என்ன ஒத்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அச்சோ சாரி மினி, மறந்துட்டேன். இப்போ மறந்துடுங்க. அப்புறம் வியூவர்ஸ் கூப்பிட்டாங்க, மாமா மினி அப்படின்னு கூப்பிடுவீங்கல்ல, அப்போ வராமல் இருக்கேன் இதுங்க. ஏ மினி, நீ ஹோம்ஒர்க் பண்ணுவ, நான் கூப்பிடாம விட்டேன். அதே பத்தி நீங்கள் வந்து கேட்கணும்ல, நான் உங்களை எதுனே கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மட்டும் நான் ஹாய் சொல்கிறேன். இந்த அபியக்கா கூட நான் பேச மாட்டேன். நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். நீங்கள் பண்ணுற கிராஃப்டை பார்க்கறதுக்கு ஒன்றும் வரல. சரிங்க மேடம், உங்கள் கோவம் எப்படி போகும்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஆ, வேணும் தான் தள்ளி ஊற்றிங்க. ஏய், நான் வேணும்னு பண்ணலை, எத்தனை வாட்டி ஓரம் உட்காருன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தள்ளி ஊதுவீங்களா? ஏய், நான் பர்பஸாக தள்ளி ஊடல, எதர்ச்சியாக நடந்தது. சரி சரி, இப்போது இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுட்டு அதில் இதர் பெயிண்ட் இல்லைனா ஸ்கெச் பென் இந்த மாதிரி அடிச்சிடுறோம். அடுத்து இந்த கிராஃப்டோட கிங் பிஸ்தா ஷெல் எடுத்துக்கிறோம். அப்போ கிராஃப்ட் குயின் நானா? கிராஃப்ட் பண்ணுறது நான், பார்க்குற நீ எப்படி குயின் ஆகுவ? நான் தான் பேச மாட்டேன். எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? நான் எங்க உங்ககிட்ட பேசுனேன்? நீ தான் பேசுன. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனேன், உங்ககிட்ட இல்ல. ஐயோ, உங்ககிட்ட பேசுனேன்னா வேலை ஆகாது. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி பீகாக் ப்ளூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போல்கா டாட்ஸ் மாதிரி இப்படி டாட்ஸ் வச்சுட்டு லைம் எல்லோ மெட்டாலிக் ஷேட் எடுத்துட்டு நம்ம இதை வந்து அழகாக இந்த டாட்ஸில் வச்சிடுறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இந்த பிஸ்தா ஷெல் அப்படின்றத நம்ம ஒட்டிடுறோம். நேற்று வாங்கின கலரில் சிலது தான், அதாவது உங்களுக்கு நான் கிராஃப்ட் மெட்டீரியல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இருக்க கலர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பிஸ்தா ஷெல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சம் பிஸ்தா ஷெல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரஸ்ட் கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு கோடு கோடாக இப்படி போடுறோம். அது என்ன ரஸ்ட் கலர்? யாரோ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாங்களே. இதுக்கு மட்டும் பேசினா போதும், வேறதுக்கும் பேசுவானா? ரஸ்ட்னா துரு கலர் மாதிரி, ப்ரௌன் மாதிரி இருக்காது. இது இதுக்கு வந்து அம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலர் பேர். ஓ, அம்பர். ஆமாம் மினி, அம்பர் தான். ஸோ அதை வச்சு நம்ம கோடு போட்டுட்டு அடுத்து மெட்டாலிக் கலர் எடுத்துக்கிறோம். என்ன மெட்டாலிக் கலர்? உங்கள் கையும் ஒரே கலராக இருக்கு. அப்போது உங்களை மெட்டலில் செஞ்சுருக்காங்களோ? இல்லை, இன்னைக்கு நீ ஒரு ஃபார்மில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னதான் கூப்பிடலன்னு கோவம் இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா கிண்டல் பண்ணுறது என்ன? ஹா, அப்படி தான் பண்ணணும் உங்களை. இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி பிங்க் கலர், பேபி பிங்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பிஸ்தா ஷெல் முழுக்க அப்படி பண்ணிடுறோம். இந்த மெட்டாலிக் கலர் எடுத்து நம்ம ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லுக்கும் கீழையும் வி ஷேப்பில் வந்து வரைஞ்சிடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலர், எக்ஸாக்டாக இதை வந்து டீப் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால் இதை அப்படியே கீழ்ப்பக்கத்தில் இந்த பிஸ்தா ஷெல்லுனுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து லைட்டாக அப்படி கொடுத்துட்றோம். அடுத்து அந்த அம்பர் கலரையே எடுத்து இந்த மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பார்டரில் மட்டும் இந்த லைம் எல்லோ இருக்கு இல்லையா, அதை டாட் டாட்டாக ப்ரெஷ்ஷினுடைய பேக் சைடு யூஸ் பண்ணி வச்சிடுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன் ரெடி ஆகிடும். மினி, இன்னும் அந்த பக்கம் கோச்சிட்டு இன்னும் உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் பாரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் பண்ணுங்க, நான் அப்போ தான் பார்த்துக்குதேன். பேலன்ஸ் இருந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் நான் வரைகிற இந்த அழகான பேர்டை நீங்கள் வரையுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீகாக். இந்த பீகாக்கு நம்ம பாடி மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு அழகாக இது பண்ணுறோம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸில் போயிட்டு பீகாக்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா, ஒரு மேடம் திரும்பிட்டாங்க. நான் திரும்பினேன், உங்களுக்கு என்ன? திரும்பலைன்னா உங்களுக்கு என்ன? இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நம்ம அழகாக ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீழ்ப்பக்கத்தில் இந்த பர்ஷியன் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதை அழகாக இப்படி நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்றோம் பார்டர். அதுக்கப்புறமா இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் மேலேயும் அந்த பர்ஷியன் ப்ளூவை அழகாக வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டு ஒரிஜினல் பார்டர் இருக்கு இல்லையா அந்த க்ரீன் கலர், அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பீக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர், கண்ணுக்கும் எல்லோ கலர் கொடுத்துட்டு மயிலுன்றைய அந்த கொண்டை இருக்கும் இல்லையா, அதுக்கும் எல்லோ கலரை வந்து நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்படி எடுத்துடணும். அடுத்து இந்த ஆம்பர் கலர் இருக்கு இல்லையா, அதையும் டாட் டாட்டாக வச்சுட்டு ஒயிட் கலர் வந்து, அதாவது பேர்ல் கலர் இருக்கு இல்லையா, அதையும் இப்படி கொடுத்துடணும். சாட்டின் ரிபன் 10 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த லைட்டை அப்படி பேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டர் இல்லாதவங்க கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 26 எடுக்கிறேன், அதுவும் டார்க் க்ரீனில் எடுக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரியே இன்னொரு கார்டு எடுத்துக்கிறோம், அதே ரவுண்டு ஷேப்பில்.
ஸோ எடுத்துட்டு இதில் சுற்றி இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் ஓட்டிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாட்டின் ரிபன்லையும் ஃபெவிபாண்டை ஓட்டிட்டு 7 minutes கழிச்சுட்டு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் விட்டு ஓட்டுறோம். லைட் க்ரீனையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இடத்துல 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் மடக்கி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பண்ண போகிறது தான் ரொம்ப அழகான முக்கியமான விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, சிசர் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டியிருக்க இது எல்லாத்தையுமே நடுவில் சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இல்லை நடுவில் வந்து ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பீகாக்லேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ சிசர் வச்சு ஈக்குவலாக இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இப்படி கிடச்சிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பீகாக்கை இதில் ஒட்டிட்டோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பேக் சைடில் டபுள் டேப் யூஸ் பண்ணி அழகாக வாலில் ஸ்டிக் பண்ணிடலாம் நீங்கள். இல்லை நான் இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. நான் வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உள்ளன் த்ரெட் எடுத்துக்க போகிறேன். உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ இதை ஒட்டினோம் இல்லையா, ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கொஞ்சம் இடம் பீகாக்கினுடைய அந்த தலைக்கு நேராக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உள்ளன் த்ரெட்டை இது உள்ளே சேர்த்து அட்டாச் பண்ணி அதிலையும் லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அழகாக இப்படி வந்து இதை உள்ளே சொருகிடணும். இந்த மாதிரி நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அழகாக அப்படி ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான வால் ஹேங்கிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆணியில் இல்லை ஹேங்கரில் அழகாக இதை மாட்டிடலாம். கூடவே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, வெயிட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை வாலில் நம்ம மாட்ட போகிறோம் இல்லையா, மாட்டினதுக்கப்புறமா இந்த வெயிலுக்கு இதை வேறு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி எப்படி யூஸ் பண்ணுவீங்க பாரு பாரு சொல்கிறேன். இப்போ ஹேங்கரில் இதை நம்ம அழகாக மாட்டிடலாம். மாட்டிட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குல்ல மினி, மயில் டான்ஸ் ஆகுது அழகா. ஆமால, இதில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மினி? எனக்கு சாத்தேந்து வந்து கட் பண்ணீங்கல்ல, அது ரொம்ப பேச்சுக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணல. கத்தானி அதே ஒரு ஃபெதர் மாதிரி வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குக்கா. அதே மாதிரி பிங்க் கலர் பிஸ்டா ஷெல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிங் ஆஃப் த கிராஃப்ட். ஸோ உனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமாங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதோ இருக்குது நீங்களே இல்லை ஸ்பெஷலாக? ஓ, ஞாபகம் வச்சுருக்கியா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இந்த பீகாக்கினுடைய இந்த பக்கத்தில் நம்ம பிடிச்சி இதை அழகான விசிறியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினி, காற்று எவ்வளோ சில்லுன்னு வருது பார்த்தியா? வாவ், நல்ல காற்று வருது, சில்லுன்னு இருக்கு. ஆமாம், இதில் எப்படி காற்று வருது? ஏன்னா இதில் ஃபோம் ஷீட்டும் கார்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அது லைட் வெயிட்டாக நமக்கு நல்லா பெண்ட் ஆகும். கூடவே சாட்டின் ரிப்பனுடைய அந்த ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய காற்று வர வைக்கும். ராஜா காலத்துலலாம் சாமரம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான். ஓ, சாமரம். ஆமாம் மினி. ஸோ நம்ம ரிச் கிராஃப்ட் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ஃபேன் மாதிரி நிறைய பேர் பர்த்டே கிஃப்ட், அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, அம்மாவுடைய பர்த்டே, அப்பாவுடைய பர்த்டேலாம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி அழகான கிராஃப்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க ஃபோட்டோஸ் ஒட்டணும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் எழுதணுனாலும் எழுதிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.